திருநெல்லை மண்டலம் 18வது வார்டிற்குட்பட்ட திருமங்கை நகர் ரகுமான்பேட்டை ஆகிய பகுதிகளில் நிலவும் குடிநீர் பிரச்சனையை விரைவில் தீர்க்க நடவடிக்கை எடுப்பேன் என்று 18வது வார்டு திமுக வேட்பாளர் சுப்பிரமணியன் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். திருநெல்வேலி மாநகராட்சி நெல்லை மண்டலத்திற்குட்பட்ட 18வது வார்டு திமுக வேட்பாளர் சுப்பிரமணியன் தனது வார்டிற்கு உட்பட்ட விஸ்வநாத நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று உதய சூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகின்றார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்கள் தெரிவிக்கும் குறைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன் என்றும் வாக்குறுதி கூறி வருகின்றார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அவர் கூறும்போது, நான் வெற்றி பெற்றால் 18வது வார்டில் விஸ்வநாத நகர், திருமங்கை நகர், ரகுமான்பேட்டை ஆகிய பகுதிகளில் நிலவும் குடிநீர் பிரச்சனையை விரைவில் தீர்க்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும், எனவே எனக்கு உதய சூரியன் சின்னத்தில் வாக்களிக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் கூறினார். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, 18வது வட்டத்தின் சார்பில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் சுப்பிரமணியனாகிய நான் உங்களுக்காகவும் உங்களது குறைகளை போக்குவதற்காகவும் போட்டியிட்டு ஜெயிக்க இருக்கிறேன். மக்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து எங்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யும்படி அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நமது சின்னம் உதயசூரியன், 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 நமது சின்னம் உதயசூரியன்.